Vamos. Vamos! Hala Madrid! Forza Barca! Second match. See, அது வந்து நம்ம Borussia Dortmund மேட்ச் வந்து சும்மா சாதாரணமாலாம் இல்ல. அவங்க பயங்கரமா விளையாண்டாங்க டார்ட்மண்டும். பாத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச். மிரட்டி விட்டானுங்க பெப்ப. அவனுங்க கோல் பாத்தீங்களா? ஒண்ணு சாதாரணமா இல்ல. நார்மலா அவனுங்க கேம் பிளேலயே அடிக்கல. ஸ்டோன்ஸ் வந்து ஒரு லாங் ஷாட் சொறிடுவான். கம்பெனி வந்துட்டாரு. சோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அது ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அந்த சைட வந்து அவனுங்க பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு எப்படி சொல்றது ஒரு 70 minutes அப்படியே ஒரு மாதிரி டைட்டா தான் போச்சு. மார்க்கோ ரூயிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ட்ரிபிள் பண்ணி பாஸ் கோல் ஒரு மிஸ் பண்ணுவாரு பாத்தீங்களா? கோல் கீப்பர் அந்த சைடு வீடியோ போடுவான். ஆமா. சோ அது அடிச்சிருந்தாக்க மேட்ச் இன்னும் ஃபயரா இருந்திருக்கும். நம்ம இங்கிலீஷ் பிளேயர் அங்க ஒருத்தன் விளையாடுறானே ஒரு சின்ன பையன் பெலிங்காம். பெலிங்காம் அந்த கோல் சரியான கோல். அது ஆக்சுவலா வந்து அத பத்தி என்ன தெரியுமா தலைவா? அது வந்து ஹாலாண்ட் கோல். ஹாலாண்ட் வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணும். ஓகேங்களா? அது ஹாலாண்டோட ரன். ஹாலாண்டோட கோல் தான் அவனை மார்க் பண்ணிருக்கணும். மார்க் பண்ணும். அவன் உடம்புல என்னமோ ஹாலாண்ட் ஏறி அடிச்ச மாதிரி இருந்தத பாக்க அப்படிதான் இருந்துச்சு. மெண்ட் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. பெப்பு வந்து என்ன பண்றதே தெரியாம இப்படி சொரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அந்த ஸ்டோன்ஸ் கோலுக்கு அப்புறமேட்டு பார்த்த நம்மளாலையும் நம்ப முடியல, யாராலையும் நம்பிக்கை இல்லை. அப்படிதான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மேட்ச் முடியறப்போ ஒரு Borussia Dortmundக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்தது. அது எல்லாத்துக்கும் தெரியும். பெப் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல அந்த கோலுக்கு. மை ஃப்ரெண்ட் லாட்டான் யூஸ் டு ஸ்கோர் லைக் திஸ் அண்ட் ஹி ஹஸ் திஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹாலண்ட பத்தி பேசியிருக்காப்ல. ரெண்டு பேருக்கு நடுவுல கால் மட்டும் டிஃபெண்டர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்கிறானா பக்கத்துல வர இனிமே யோசி பயப்படுவாங்க தானே. அந்த அந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஏரியெல்லாம் அவ்வளோ ஹைட் ஏறான்ட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு அவனை மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ஸ்கோர் கேன்சலோ சொல்லியே ஆகணும். செல்சி மேட்ச்ல வந்து மாட்ரி வந்து ராட்ரிகோக்கு போடுற அதே பால் வந்து அப்படியே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வந்து ஓவர் வெயிட்டா போச்சு பால். ஆனாலும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம். பட் அகைன் நம்ம எல்லா வீடியோலயும் பேசின மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டுப்ரைனு கேன்சலோ ஹாலாண்டு இவங்க 3 பேரும் வந்து பிளஸ் இந்த குண்டோங்கன்னு டே இன் அண்ட் டே அவுட் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இருக்கான். ஆனா வந்து டுப்ரைன் ஹாலாண்டோட காம்பினேஷன் வந்து சாவ போறாங்க இப்ப UCL எல்லாருமே. இல்ல இப்போ வந்து Borussia Dortmund அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்த்தாக்க டிஃபென்சிவா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா மேட்ச்லயும் எங்கயாவது வந்து காப்பாத்தி இல்ல இன்னொன்னு என்னன்னா மெயினா வந்து அவங்களோட அஃபென்சிவ் கேம் மட்டும் தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்களா? ரொம்ப இது எல்லாத்துலயுமே அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா மேட்ச்லயுமே இதான் ஃபர்ஸ்ட் கேம் 2 கோல். ஒரு மாதிரி இது ஒரு பேக் ஸ்டெப்னு கூட அவங்க அஸ்டன் வில்லா கூட 1 கோல் தான் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ இன்னும் 4 மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஹாலண்ட் கோல் அடிக்கிறான்னு சொல்லு. இல்ல இல்ல கான்ஃபிடென்ட்டா இருங்க. Juventus 1 Benfica 2. இந்த மேட்ச் பாத்தியா? நான் அந்த மேட்ச் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்ஸ் சொல்லிடுவோம். நம்ம இந்த அலிகிரி தான் அந்த மேனேஜர் இல்ல கோப்பா இட்டாலியா கோட்டா விட்டான். லீக்ல வந்து 4ஆவதோ இன்னமும் முடிச்சிருக்காப்புல. இன்னும் இருக்கணுமா ஃபர்ஸ்ட் அவரு? அவர் அதான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். என்னன்னா அந்த மனுஷன் போயிட்டாருன்னா டூச்சல் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்குன்றது ஒரு மேட்டர் இருக்கு. ரெண்டாவது டூச்சல் நீங்க சொன்னீங்கன்னா அது பெரிய டாபிக் நம்ம டைவர்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரியல் மேட்ரிட் கூட லிங்க் பண்றாங்களா அடுத்த வருஷம்? ஆமா, அடுத்த வருஷம் மேட்ரிட் கூட லிங்க் பண்ண. ஆக்சுவலா எப்படின்னா அன்செலோட்டி ரிட்டையர் ஆனா மேபி வந்து டூக்கலுக்கு நாங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரூமர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. அதே மாதிரி அழகிரி ஓகே அழகிரி நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு ஜூவே ஃபேன்ஸுமே சரி ஒரு நியூட்ரலாக நிறைய பேர் இருக்கவங்களுமே சரி எல்லாருமே அழகிரி வேணுமா இதுக்கு மேலே அழகிரி வேணுமா டூக்கலுக்கு போகலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். எந்த கிளப்புக்கு போனால் அந்த கிளப் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃப்ளரிஷ் ஆகும். இல்ல இப்போ போனாக்க அவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி மிட் டேபிள் கிளப் மாதிரி ஆயிட்டாங்க. செமையா பயங்கரமா வருவாங்க. மேட்ரிட் போனா அவங்க ஆப்வியஸா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மொரினியோ மாமா வெர்சஸ் டூச்சல் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரியானா பார்க்கலாம். ஆனா மேட்ரிட் போயிட்டா இருக்க டீம் ஆல்ரெடி சமஸ்தாங்க. டூச்சல் பாப்போம். அங்க டூச்சல் தான் அப்புறம். ஆமா டூச்சல் தான். சாவி எல்லாம் இப்போ அந்த மேட்ச் அவங்க சூப்பரா விளையாண்டாங்க. அது வரும் வரும் வரும். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோல் யுவென்டஸ், 2 கோல் வந்து பெனிஃபிகா. டேவிட் நெரேஸா டார்வின் நெரேஸ் அயாக்ஸ் தான் வந்து சூப்பரான ஒரு கோல் ஒன்று அடிப்பான் அங்கிட்டு இருந்து வந்து. அது வரைக்கும் மேட்ச் பயங்கர டைட்டாக போயிட்டே இருக்கும். கரெக்ட், போட்டு அடிச்சு விட்டுருவாப்புல. நம்ம வந்து போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் பெனிஃபிகா அயாக்ஸ் இவங்க மேட்சை வந்து இப்போ எந்த டீம் பிடிக்குதோ இல்லையோ ஒரு நியூட்ரலான ஒரு ஃபேனாக தான் நீங்கள் பார்க்கணும். அதுவும் பெனிஃபிகா அயாக்ஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க. பெனிஃபிகா அயாக்ஸ் நாப்போலி இந்த மூணுமே வந்து இந்த சீசனோட நாப்போலியும் வெறித்தனமாக ஆடுறாங்க. செல்சி சால்ஸ்பர்க் போகலாம். ஒரு மாதிரி சூப்பரான மேட்ச் இது. என்னன்னா கிரஹாம் பாட்டரோட ஃபர்ஸ்ட் கேமு. அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RB Salzburg. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ட்ரா. இந்த மேட்சும் ட்ரா. அவங்க வந்து ஒரு பயங்கரமான கவுண்டர் ப்ரெஸ் கேம் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. சூப்பராக இருந்தது அவங்களோட கேம் ஸ்டைலுமே. பட் அந்த கேமை வந்து பாட்டர் அப்ரோச் பண்ண விதம் வந்து பயங்கர சூப்பர். எப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டெர்லிங் வந்து இப்போ நேற்று மேட்ச்சில் வந்து லெஃப்ட் பேக் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல, லெஃப்ட் விங் பேக் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. ஹவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஃபால்ஸ் நம்பர் 9ஆகவும் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரைக்கராகவும் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. மீடியாக அபுமையாக இருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த எல்லா டீமும் இப்போ வந்து சொல்கிறவங்கள பிளேயிங் ஆர் ஸ்டார்டிங் அட்டாக்கிங் ஃப்ரம் த பேக்குன்னு அதை நேற்று அவனுங்க செஞ்சானுங்க. கிட்டத்தட்ட கோல் கீப்பருமே பார்த்தோன்னா ஏரி வந்து ஒன் ஆஃப் த பேக் லைன் பீப்புள் கூட ஆகி 4 பேர்லேருந்து தான் அட்டாக் பண்ணி ஆடிட்டு இருந்தானுங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ஜொரிங்கோ ஓகே, கோவாட்டிச்சும் ஓகே. அவங்களுக்கு இன்னும் மிட்ஃபீல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து இந்த சீசன் வந்து பயங்கரமான கேமுக்கு அவன் இப்படி ஓட்டு வருவான். சூப்பர். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நீங்கள் அட்ரினோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்களே இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த டாட்ஸ் போட்டு பிளேயர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எப்படி மூவ் பண்ணாங்கன்னு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. கோவா வந்து சீரியஸாகவே அவன் மெட்ரிட்ல இருக்கும் போதுலேருந்தே அவன் சரியான ஒரு சரியான சூப்பரான, அதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி. ரெண்டாவது எல்லாமே அட்டாக்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஒரு மெட்ரிடுக்கு அந்த சீசனில். அவனை வந்து இப்போ ரியல் மேட்ரிட்லேயும் சரி செல்சிலையும் சரி ஒரு மாதிரி வந்து என்ன அன்சங் ஹீரோன்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக நான் அவனை வந்து ரொம்ப சூப்பரான பிளேயரு. அவன் வந்து அவனை பக்காவாக யூஸ் பண்ணதெல்லாம் வந்து தாமஸ் டூக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல மேனேஜர் கிட்ட வந்து பயங்கரமாக விளையாண்டுருக்க ஒரு பிளேயர். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம பாட்டர் ஏதாவது பண்ணுவாருன்ட்டு. செல்சி வந்து தே ஆர் ஸ்லோலி ஸ்டார்டிங் பேக். ஓகே, ஸ்டார்டிங் பேக்னு சொல்லும்போது லிவர்பூல் அஜெக்ஸ் பேக் டு வின்னிங் ரேஸ். இல்ல அப்படியெல்லாம் நீங்க சொல்ல, நான் மேட்ச் பார்த்தேன் லிவர்பூல். நல்ல மேட்ச் தான். தியாகோ வந்தல மீன் தியாகோவே சூப்பரா விளையாண்டான். அதுக்கு டேய் அந்த பயல பத்தி பேசணும்டா. யாராவது இன்மேட் ஹாலண்ட் டார்வின் உன்னை சொல்ல கம்பேர் பண்ணா காண்ட் ஆயிடுவான்டா. ஒரு சவாலான ஓபனிங் ஒன்னு வரும், அடிச்சிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் சீரப்பெல்லாம் பண்ண சொல்லுவான், டேய் யாரா நீ அப்படின்னு இருந்துச்சு அந்த மேட்ச் எனக்கு. இல்ல அது வந்து நீங்க அப்படி நீங்க பாக்குற விதம் அப்படி. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரெட் கார்டை வாங்கி வெளியே உட்காந்து மொரல் டவுன் ஆகி திரும்ப உள்ள வந்திருக்கான். சோ வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சான்ஸ் அவன் ஃபினிஷ் பண்ணிருக்கணும். பண்ணிருக்கணும் வந்து அந்த கோல் அடிச்சது லாஸ்ட். சோ மேட்டிப் அந்த கார்னர்ல அடிச்சு உள்ள போன உடனே இவங்க எப்படி ஒரு வைப் ஆனானு அந்த ஃபயர் எல்லாருக்கும் இருந்தது. அந்த பாலும் பார்த்தோன்னா சூப்பரா வந்திருக்கும். ஆனா மிஸ் பண்ணிடுவான். 4 கேம் கழிச்சு தான் வந்திருக்காரு. சரி, நான் 4 கேம் கழிச்சு நீங்க பாப்போம். வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல லிவர்பூல் பாருங்க ஆறுதலா பேசுறேன்னு நினைச்சு சப்போர்ட் பண்ணாம அவங்கள போட்டு செய்ய வேண்டியது. ஓகே, ஆனா தியாகோ மேட்ச் எனக்கு வந்து உங்ககிட்டயும் அவர்கிட்டயும் ஒரு கேள்வி இருக்கு லிவர்பூல் வச்சு. ஏன்னா அவனுங்க வந்து அவங்களுக்கு இருக்க செட்டப்புக்கு ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா அவன் வந்து விங் பேக் மாதிரிலாம் ஆடல, சென்டர் மிட்ஃபீல்ட் ஆடிட்டு இருக்கான். ஒரு இவங்க லிவர்பூல் வந்து 3 at the back மாறினா எப்படி இருக்கும் அவங்களுக்கு செட்டப்பா? இல்லை, இப்போ 3 at the back மாறினா அவங்களோட சென்டர் பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இப்போ விவிடி வந்து இப்போ வேன் டைக் மாதிரி வரல, வேன் டிஸ்னி மாதிரி விளையாண்டு சீரியஸாக. நான் அந்த அயாக்ஸ் கோல்லே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணல, கையை வந்து பின்னாடி இந்த மாதிரி அதே மாதிரி தான் ட்ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு பொசிஷனில் நின்றுட்டு இருப்பான். ஆமாம், அவன் என்னை பொறுத்த வரைக்கும் லிவர்பூலுக்கு லயபிலிட்டி தான். நீ அசிஸ்ட் போட்டுட்டு இருக்கனா லெஃப்ட் மிட்ஃபீல்டராகவோ இல்லை ரைட் மிட்ஃபீல்டராகவோ இல்லை ரைட் விங்காகவோ லெஃப்ட் விங்காகவோ இல்லை சென்டர் மிட்ஃபீல்டராகவோ உனக்கு பேஸ் இருக்குது, டிஃபென்சிவ் எபிலிட்டி இருந்தால் சென்டர் மிட் ஆகும். வேற எவனாவது ஒருத்தன் ஃபுல் பேக் வந்து ப்ராப்பர் ஃபுல் பேக் விளையாட்டும். அந்த நம்ம டீமில் ஒரு சின்ன பையன் இருக்கானே மலேசியா, நம்பர் ஆஃப் அசிஸ்ட் எங்கேயோ இருக்கட்டும், அசிஸ்ட் பாசஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. டிஃபென்சிவாக எவ்வளோ பெரிய லயபிலிட்டி லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பேயர்ன் செட்டப்லயோ இல்ல வந்து ஸ்பர்ஸ் அதாவது மிட்ல ஒரு 5 பேர் அந்த விங் பேக்ஸ் இருக்க ஒரு செட்டப்ல அவன் ஆட விட்டா அவன் சூப்பரா ஷைன் ஆவான். இங்க வந்து அவனுக்கு வந்து போன சீசன் வரைக்குமே டிஃபென்சிவா கொஞ்சம் வந்து நல்லா விங்கர்ஸ் வந்து ட்ராக் பண்றது இது எல்லாமே பக்காவா பண்ணிருந்தான். ஆனா இந்த சீசன் வந்து சுத்தம் டிஃபென்சிவா ரொம்ப இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அயாக்ஸ் ரொம்ப சூப்பரா தான் விளையாண்டாங்க. 1-1 கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க மேட்ச. அவனுங்க நிறைய கோல் அவனுங்க பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டானுங்க அயாக்ஸ். என்ன சொல்றீங்க, நிறைய சிட்டர்லாம் கூட மிஸ் பண்ணானுங்க. நம்ம மேட்ச் பார்த்தவனுங்களுக்கு தெரியும் அவனுங்க எவ்வளவு பெரிய மாசுன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த லிவர்பூலுங்கிறது வந்து அந்த ஒரு எலைட் மென்டாலிட்டி, அந்த என்ன சொல்றது அவனுங்க வின் பண்ணுவோம் வெறி தான் வந்து அந்த மேட்டிப்போட கோலுக்கு ஒரு ரீசனாவே இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுங்க உடவே இல்லை. சொன்ன மாதிரி நுனேஷ் கினேஷ் இந்த சின்ன பசங்களாம் இருந்தாலும் அந்த கோர் டீம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போனானுங்க. எப்படியாவது அடிச்சிடலான்ட்டு வேண்டைக்கு நம்ம கேவலமா கூட பேசிட்டோம். ஆனா வேண்டைக்கு ஒரு டைவிங் ஹெட் அடிப்பான், கீப்பர் தடுத்துருவான். அது போயிருந்தா கூட ஆல்மோஸ்ட் லைக் 3-1 ஆயிருந்திருக்கும். ஸோ ஓவராலாக லிவர்பூல் மேட்ச் இவ்வளோதான். ரியல் மேட்ரிட் வெர்சஸ் ஆர்பி லைப்சிக். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் நடந்த ஸ்பானிஷ் வெர்சஸ் இந்த பேட்டில் ஜெர்மன் பேட்டில் ஜெயிச்ச ஒரே டீம் உங்களது தான். இன்னும் 2 டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கும் பேயர்ன் லெவர்கூசனுக்கும் நடந்திருக்கும். தோத்துட்டாங்க. இவங்களும் சண்டை போட்டாங்க, தோத்துட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஜெர்மன் பீப்புளை ஜெயிக்கிறது சொல்லுங்க. என்ன மேட்ரு, இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? நான் தான் சொல்றேன்னா ஒரே சும்மா கலாய்க்கிறது கேட்டா நான் தான் சொல்றேன்லண்ணா எல்லாத்துக்குமே மென்டாலிட்டி தானா. நீங்க ஒரு மேட்ரே மென்டாலிட்டி தான். அந்த மென்டாலிட்டி இருந்தாலே கண்டிப்பா நான் வந்து பார்சாக்கு அதனால வந்து அந்த மென்டாலிட்டி இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது அந்த யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே. பட் வந்து மேட்ரிட் வந்து அதுலேயே வந்து ஊறி போயிருக்காங்க. ஓகே, ஒரு 70 வரைக்கும் ஓகே, கோல்லஸ்னா நாங்கள் வந்து அப்படியே விட்டுறது இல்லை. வி ஹவ் டு ஃபைட். நாங்கள் ஃபைட் பண்ணியே ஆகணும். நம்ம ஃபைட் பண்ணணும்னு பண்ணி அதில் வந்து அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி பேசவே இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்லோ கேம்மு மேட்ரிட். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேமு. அந்த வேல்வர்டே கோலு அப்பா, அந்த ஐயோ எங்க பிடிச்சிங்க நீங்க அந்த வேல்வர்டே? ஐயோ எல்லாமே ஜிடான் தாங்க. எங்க குருநாதர் ஜிடான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா சொல்றேன், இது எல்லாமே ஜிடானோட பிக் தான். ஃபெடேவா இருக்கட்டும், ஈவன் வினி, ராட்ரிகோ எல்லாரையுமே வந்து ஓகே அப்படின்னு ஒரு அந்த ஆரம்ப காலத்துல ஒரு புஷ் தேவைப்படும்ல, அந்த புஷ் அசன்சியோ அந்த புஷ் கொடுத்தது எல்லாமே வந்து ஜிடான் தான். அந்த செலிப்ரேஷன் பார்த்துருக்கு, நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவங்க லெஃப்ட் பேக் வந்து ஒரு ஃபெடே வந்து ஒரு கிராஸ் ஒன்று போடுவான், அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபிஸ்ட்டை வச்சு ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவான். அப்பயே வந்து ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இப்படி இப்படி போவாங்க. அதுக்கப்புறம் ரெஃப் தான் வந்து ஓகே அப்படின்னு இது பண்ணி விடுவான். அந்த ஸ்கோர் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபிஸ்ட் ஆஃப் அவன் கண்ணு முன்னாடியே போய் வினியனு போடுவானுங்க. சரியான அங்கே தான் பக்காவாக இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் ஆச்சு. அண்ட் அசன்சியோ கோல் சொல்லவே வேணாம். அசன்சியோக்கு வந்து அந்த கோல் எவ்வளோ வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். ரொம்ப டிராட்டில் இருந்தான். ஒரு எப்படி ஒரு ஸ்டார்டராகவும் இல்லாமல் ஈவன் வந்து ஒரு சப்பில் கூட வந்து இறக்கி விடாத மாதிரியான ஒரு ஆளாக வந்து இருந்தான் இந்த சீசனில். அதை உடைக்கிற மாதிரி ஒரு சரியான கோலு. எல்லாத்துக்கும் காரணம் யார்? என் தலைவன் க்ரூஸ். என் தலைவனும் க்ரூஸ். உங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன். ஒருத்தன் அழகா சைடு முடி எடுத்து வாரி கரெக்டா இருந்தானா அவன் நல்ல பிளேயர். ஜெர்மன் பிளேயர் இல்ல, நல்ல யாரு ஃபெர்டிகோ வால்வர்டியை பாருங்க, க்ரூஸை பாருங்க, எல்லாம் கரெக்டா நீட்டா விபூதி வச்சுட்டு இவனே அப்படி முடி வைக்கல இல்லையா? நான் இல்லதான் சொல்றேன், அந்த பாஸ் வேற லெவல் பாஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், ரியல் மேட்ரிடோட மென்டாலிட்டி, அதை ஒன் டச் பினிஷ். அது ஆக்சுவலாக அது எப்படின்னா இன்னொன்று அது வந்து ஓகே கிரவுண்ட் பாலாக அது போயிருந்தா கூட வந்து அந்த ஃபினிஷ் வந்து ஓகே இது ஒரு நார்மல் ஃபினிஷ்னு சொல்லி டஃபான பால். ஆக்சுவலாக ஒரு பம்பிங் பால் அது 3 பிட்ச். ஆமாம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பம்பிங் பாலு. அதை வந்து டைரக்ட் பண்ணி விடுறது, அதுவும் அந்த ஃபோர்ஸ் டைரக்ட் பண்ணி விடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த டெக்னிக்கலாவும் சரி ஒரு மேஜிக் தான். அது கரெக்ட், மிராக்கிள். அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் பேசிட்டு மாட்ரிச் எல்லாம் பேசாமலாம் இருக்க கூடாது. டீமே பயங்கர ஒரு மாதிரி அந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா? இப்ப கூட நாங்க வந்து அந்த சிங்கத்துக்கு வயசு ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். இல்ல என்ன பண்ணாப்ல தலைவர் வந்து டீமே ஒரு மாதிரி ஒரு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பொங்கல் சாப்பிட்டு விளையாண்ட மாதிரி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு ட்ரிபிள் ஆக்சுவலா பண்ணி ஒரு 4 பிளேயரை கட் பண்ணிடுவார் மாட்ரிச்சு. கட் பண்ணி பாலா இதே இப்போ இவன் அடிச்சான்ல ஃபெட்ரிகோ மாதிரி அது மாதிரி லெஃப்ட்ல வச்சு அடிப்பான். அப்போ கமெண்டேட்டர் சொல்லுவான் அது ரைட் ஃபுட்டா இருந்தா பால் நெட்டு பின்னாடி அடிக்குவான். ஃபெட்ரிகோ வால்வர்டி அடிச்ச கோலுக்கு கமெண்டேட்டர் சொல்லுவான் இட்ஸ் அ மேஜிக் ஆக்சுவலா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டச் எடுத்து மூவ் ஆகி லெஃப்ட் ஃபுட்ல ஷூட் பண்ணி அந்த கார்னர் வந்து ஒரு ஃபேக் ஷாட் ஒன்னு போடுவான். ஆமா அப்படியே மடிஞ்சிரவான். ஆமா அதுதான் ஆக்சுவலா பண்ண முடியாது அவனால. அவ்வளவுதான் நீ இங்கே இரு நான் அப்படி எடுத்துட்டு போய். பட் அந்த டீம் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஆர்பி லெப்சிக்கும் சூப்பரான டீம், சாதாரண டீம்லாம் கிடையாது. நல்ல நல்ல டேலண்ட் யார் டீம் ஆக்சுவலா. சோ இது ரியல் மேட்ரிட்க்கே ஓபனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுல வந்து டிமோ வார்னர் ஒரு செப்பு போடுவான். ஏய் அதான் அவங்க சூப்பர் டீம். அவங்க வேற லெவல்ல டெஸ்ட் பண்ணி ஆர்டர் டீம். அவங்க கிரிப்பாவே அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே வந்து அவன்தான் பெரிய த்ரெட்டா இருந்தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட் கோலுங்க அதான் சொல்றேன். கோட்வா வந்து அவன் உயிரை கொடுத்தத தட்டி கோட்வா லட்டி அவ்வளவுதான். இந்த இடத்துல நாச்சோ பத்தி நான் பேசியே ஆவணும். சரியா நாச்சோ பத்தி வந்து சீரியஸா யாருமே வந்து நாச்சோ பத்தி பேசுறதே இல்ல. அவன் எந்த அளவுக்கு வந்து கிளப்புக்காகவும் பேட்ஜுக்காகவும் ஃபைட் பண்றான் அப்படின்றது வந்து யாருமே சொல்றது இல்ல. மக்களே அவர் தான் கேப்டன் கையில மாட்டிருக்கு. ராமோஸ் போய் ரொனால்டோ மார்சலோ போய் நாச்சோ கேப்டன். இப்போ நாச்சோ பென்ஜி கார்வா இல்லனா நாச்சோ தான் வந்து கேப்டன்சி பண்ணுவான். அதே மாதிரி ருடிகர் நாச்சோவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ருடிகருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பால் ஒன்று போடுவான். ஒரு த்ரூஸ் ஆக்சுவலா ஒரு பின்னாடி இருந்த ஒரு இதை மடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 yards வந்து ஒரு த்ரூஸ் ஒன்று உருட்டுவான் மாட்ரிக்கு. அது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. நல்ல பால் எல்லாமே சூப்பரா பண்ணானுங்க. அந்த சந்தோஷம் போதும் வந்து என்னது கிளீன் ஷீட் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் அவங்க எந்த மேட்சுமே தோக்கல. ஆல் டோர்னமெண்ட்ஸ் எங்கேயுமே தோக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க தோக்கல ரியல் மேட்ரிட். எனக்கு தெரிஞ்சு ஒரே டீம் தான் வினிஷியஸ்னாலயா ஏனா அந்த ஃபெடே கோலுக்குமே வினி தானா ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்தா ரொம்ப செம்ம காமா ஒரு ட்ரிபிள். அவன் தான் வந்து அந்த இது மிலான் வந்து ஆப்வியஸாக டைனமோ ஜாக்ரப் அவங்க கூட தான் ஆனாங்க. ஏன்னா செல்சியை வந்து ஏற்கனவே போன மேட்ச்சில் வந்து ஜெயித்தாங்க 1-0 ஜெயித்தாங்க. இந்த மேட்சுமே வந்து கம்ப்ளீட்டாக மிலான் டாமினன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மேட்சுக்கு முக்கியமான காரணம் அதாவது இந்தளவுக்கு அவங்க போனதுக்கான காரணம் வந்து சிங்கிளாக ஒரே கை தான். ரஃபாலியோ லெஃப்ட் விங்கர் நம்ம அன்னி கூட பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ரஃபாலியோனா போர்ச்சுகீஸ் யங்ஸ்டரு வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் பார்க்க வேண்டிய ஒரு ஆள். அவன் தான் வந்து ஆல்மோஸ்ட் 2 கோல் கிரியேட் பண்ணி கொடுத்தான். ஃபஸ்ட்டு வந்து பெனால்ட்டியில் தான் ஒன்று அடிப்பாங்க. ஜிரூட் வந்து ஒரு பெனால்ட்டி ஒன்று ஸ்கோர் பண்ணுவான். அந்த பெனால்ட்டி வின் பண்ணதுமே வந்து ரஃபாலியோ தான் வின் பண்ணுவான். அதே மாதிரி சாலமேகஸ் கோலுமே வந்து ரஃபாலியோ தான் வந்து அசிஸ்ட்டு. அப்புறம் கடைசியாக 2-1 அவங்க அதே மாதிரி ஜாக்ரப் வந்து ஒன்று ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2-1 இருக்கும். சரி யார் அப்படி இப்படி ஸ்கோர் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் வந்து பொபேகா வந்து ஸ்கோர் பண்ணி மிலானை வந்து இது பண்ணிடுவாங்க. 3-1 ஸ்கோர். ஆமாம் ஃபைனல் ஸ்கோர் வந்து 3-1. இம்பாப்பேவுக்கு ஒரு செம்மையான ஒரு கோல் நல்லா கிடைக்கும். மெஸ்ஸி ஒரு கோல் ஒன்று இருக்கும். நெய்மார் ஒரு கோல் இருக்கும். கிளப்பு வந்து ரொம்ப சின்ன கிளப்பு தான் அந்த ஆப்போனன்ட் ஆப்போசிட்டாக ப்ளே ஆப் பண்ண கிளப்பு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 60 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த உடனேவே ஒரு சரியான கோல். அது சாதாரணமாலாம் இல்லை. அங்கேருந்து ஒரு யார் பால் போவோம் அதை எடுத்துகிட்டு போய் சூப்பரான ஒரு கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர் ஃபினிஷு. அப்புறம் இவனுக்கு முட்டி மோதி வந்து அந்த ஃபஸ்ட்டு இவனுக்கு அடிக்கிற கோல் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான். அது என்னமோ பால் வந்து அப்படியே இப்போ டிஃப்ளெக்ட் ஆகி வரதெல்லாம் மேட்டரில்லை. மெஸ்ஸி காலில் போனால் அது என்னமோ அவனுக்கு மட்டும் ஒரு 240 FPS ஸ்லோ மோஷனில் விளையாடுற மாதிரி இருக்கு. அவன் விளையாடுறது பார்த்தீங்களா இப்படி பட்டு பால் இப்படி வருது அழகாக லெஃப்டில் இப்படி தருவான். எல்லாருமே பிளேயர் அப்படியே வந்து தலை இப்படி சுற்றுற மாதிரிலாம் விடுறாங்க. அந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் ஒரு கோல். அதுக்கப்புறமேட்டும் PSG ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. மேட்ச் பொசிஷன் எல்லாமே PSG தான். கோலுக்கு அந்த பேஸ்ல ஓடி போயிடுறான். அப்படியே அவனும் ஹாலண்ட் ஒரே மாதிரி அடிக்கிறான். கோல் அடிச்சுட்டே இருக்கானுங்க. அவங்க இருந்து ஒரு பால் அந்த பேஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இது சொல்ல முடியாது. அவன் கொஞ்சம் காட்டுத்தனமா ஆடுறான், இவன் கொஞ்சம் கிளினிக்கலா விளையாடுறான். நீங்க தான் சொன்னீங்க நினைக்கிறீங்க இந்த 2 பயல்களுமே ஒரே மாதிரி இப்படி காலத்துக்கெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி வேற பிரீடு இவனுங்க 2 பேருமே. பட் அந்த பினிஷ் பாத்தீங்கன்னா பேஸ் தான். இவர் சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்டே நம்மள்ட்ட பேஸ் தான் பால் போடுறான். டிஃபெண்டரால் அவங்க கூட கீப்பப்பே பண்ண முடியல. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சைட் ஃபுட்டில் அப்படியே ஃபினிஷ் ஷாட்டு அப்படியே எஜ்ஜு கார்னரில் போய் சரிக்கிறோம். இது எல்லா கோலோடையும் எனக்கு பிடிச்ச கோல் வந்து நெய்மார் கோல் தான். ஒரு லாஃப்டட் பால் போடுவாங்க, நெய்மார் லெஃப்ட் ஃபுட்டு பிரிச்சு எடுத்துட்டான். இது வரைக்கும் ஒரு 7-8 மேட்சான்னு தெரியல, நம்பர்ஸ் வந்து எனக்கு சரியா தெரியல. கன்சிஸ்டன்சியா கோல் அசிஸ்ட் பிரசில நினைச்சாலே பயமா இருக்கு. இவங்க டீம்ல வினி Anthony Casemiro நிறைய இருக்காங்க ஐஸ்ல மில்டாவோ எக்கச்சக்க பேர் அவங்க டிஃபெண்டர் உங்க எடர் மில்டாவோ தான கோச்சுக்கு வாங்க கேப்ரியல் ஜீசஸ் இல்ல அவனும் நல்லா தான் விளையாடுறான் அவனும் நல்லா விளையாடுறான் எல்லா பேர் இருக்காங்க அங்க டீம்ல சோ அங்க ஆளே அங்க இல்லாத ஆளே இல்ல எக்கச்சக்கமா இருக்காங்க அதாவது கொஞ்சம் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல வந்து ஒரு சரியான ஸ்குவாட் டெப்த் இந்த வாட்டி பிரேசில் கிட்ட கண்டிப்பாவே நல்லா ஃபைட் பண்ணுவாங்க ஸோ கம்மிங் பேக் டு த பிஎஸ்டி மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-1 சொல்லி ஜெயிச்சிட்டாங்க ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி பட் டீம் விக்டரியா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் நம்ம சொல்லலாம் இவங்க எவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஃபார்வர்டில் போவாங்கங்கிறது திரும்பவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஒரு டீமாக வந்து அந்த டீம் வந்து எப்படி சொல்றது பாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க டீமில் விட்டினியான்னு ஒரு பிளேயர் இருக்காங்க போர்ச்சுகல் பிளேயர் இந்த மேட்ச் கொஞ்சம் திணறனா அந்த பையன் சின்ன பையன் தான் திணறனா பட் ஆனால் அவன் பிளேயர் டு வாட்ச் அவுட் மேபி லைக் போர்ச்சுகலுக்கு வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து ஆக்சுவலாக யூரோலேருந்து யூரோ டைமில் அப்புறம் வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் அப்போலாமே வந்து விட்டினா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கேமியோ தான் வருவான் ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் ஸோ வேர்ல்ட் கப்பில் வந்து பிளேயர் டு வாட்ச் அவன் விட்டினியா ஸோ அடுத்த மேட்ச்சு நான் என்னத்து சொல்றது நான் வந்து அந்த ப்ரீவியூ வீடியோல என்ன சொல்றது பயன் முடிச்சுன்ற ஜெர்மனி டிஷர்ட் போட்டவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் வந்து பயன் கண்ணி அப்படின்னு கீழலாம் வந்து நீங்க பயன் கண்ணி தானே அப்படின்னாங்க நான் அமைதியா வந்து இல்லை நான் யாருக்கும் ஜிங்ஸ் போட ஒரு நியூட்ரலா அந்த மேட்ச் பார்க்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி மட்டும் நீ பேசு ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி மட்டும் நீ பேசு நான் வந்து வேற போன வீடியோலயே முந்தின வீடியோல சொன்னேன் பார்சாவால வந்து யூசிஎல் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ உங்களதுல எவனா அது பேயனா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் கண்டமாக போறீங்கண்ணா நீங்க யாரையாவது கண்டம் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இது என்ன சொல்றது இவனுங்க பார்சாவும் அகெயின் வந்து இப்போ ரொம்ப பெரிய டீமு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த பார்சா மென்டாலிட்டி கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு எனக்கு இப்போ தோணுது இல்லை பார்சா மென்டாலிட்டியை எம்பை பண்ணுற அளவுக்கு இன்னும் மக்கள் அங்கே ஊரில் எல்லாம் குட்டி குட்டி பசங்க கரெக்டு சி ஓகே நான் எண்ட் ஆஃப் த டே வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து ஃபெட்ரிகோ வால்வெர்டி ஒரு கோல் அடித்தான் அந்த அசன்சியோ அடித்த ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கு ப்ளஸ் ஒரு ஷியரான ஒரு லக்கு வேணும்னா அந்த டச் எடுத்து லெஃப்டில் அடிக்கிறதும் லெஃப்டில் திரும்ப பிளேஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு மேஜிக் அண்ட் லக்குங்கிற ஒரு ஃபேக்டர் வேணும் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லக்கு இருக்கணும் மேட்ச்ல மேனுவல் நோயர் வந்து பாயிண்ட் பிளாக்ல அப்படி பப்பற பாயிண்ட் பாயிண்ட் பிளாக்லடா ஸ்ட்ரைட்டா அந்த என்ன சொல்றது லெவன்டாஸ்கி மூஞ்சில அடிக்குது எத்தனை கோல் சரி அதை விட்டுறோம் நீங்க ஜான் ஸ்டோன்ஸ் கோல் வந்து அடிப்பான் மூஞ்சி பக்கத்துல தான் போவோம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஜான் ஸ்டோன்ஸ் அடிப்பான் அதான் அந்த கோலோட பாயிண்ட் பிளாங்க்னா அது நான் தான் சொல்றேன் நான் வந்த அந்த பேஸ் செய்யுங்க நான் எதுக்கு ஸ்டார்ட் செய்யணும் இரு இங்க பாரு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருந்து ஒரு ஏர்லி கிராஸ் வரும்பொழுது லெவன்டாஸ்கி வந்து இந்த ஸ்குவாடு கூட கிட்டத்தட்ட 6-7 வருஷமா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர் எங்க பினிஷ் பண்ணுவான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீ ஏன் லெவன்டாஸ்கி அந்த மேட்ச்ல ஆடலன்றதுக்கு ரீசன் சொல்றேன் ரெண்டாவது மேட்ரு நீ ஸ்டோன்ஸ் வந்து பால் அடிப்பியா அப்படின்னு மேனுவல் எதிர்பார்ப்பானா மாட்டான் அந்த கோல் கீப்பர் எதிர்பார்த்துப்பானா கண்டிப்பா மாட்டான் அவன் எங்க கோல் கீப்பரா யாருக்கா பாஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுவான் திடீர்னு சொல்லுவா கோல் போயிடும் அந்த மேட்ச் என்னன்னா அவங்க வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டாங்க இல்லன்னா சொல்லணும் ஆனா பார்சலோனா வந்து 0.1% லக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சிருக்கலாம் நான் சொல்லல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கோல் அடிச்சிருப்பீங்க அவனுங்க விளையாண்டதுக்கு 4 கோலாச்சு போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து எப்படி கட் பண்ணாங்க ஒரு 4 பேர்த்து அப்படியே தலையை சுத்த விட்டாச்சு வருத்தமா இருந்தது நான் மேட்ச பார்க்கும்போது இல்ல செத்தாங்கடா இவங்க நீ இருடா சி நான் பார்சலோனா தீவிர ஃபேன் எல்லாம் கிடையாது பட் ஆனா அவங்க பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிச்சு ஒரு மாதிரி பிளைண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு இருக்குடா இவனுங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நம்பிக்கிட்டு இருந்தேன் செகண்ட் ஆஃப் உள்ள போயிட்டு வரும்போது அது பேயன் மாதிரி இல்ல வேற டீம் மாதிரி வந்து சொல்லியா ஏய் சிஸ்டமே மாத்திட்டானால இங்க பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எல்லா பேரும் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க நீங்க வந்து பார்சலோனா ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன் பேரை பார்த்துட்டு மானே அன்னைக்கு ஒழுங்கு ஆடல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க சானே அன்னைக்கு வந்து திடீர்னு அந்த ஒரு 2 சூப்பரா விளையாண்டா மானே வந்து அன்னைக்கு வந்து அடிக்கிற மேட்டர்ல இல்ல மானே கம்ப்ளீட்டா கீழே டிராப் பண்ணி அவன் பேர் என்னது ரஃபீனியாவை உடிச்சு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க மானே ஒன் டேவிஸும் ஏன் டேவிஸ் வந்து தனியா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்கிட்டே இருந்தானா அவங்க விளையாடின பிலாசபியே வேற ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் போயிட்டு வந்தோடனே அந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க போட்டு சென்டர் பார்க்கில் எல்லாத்தையும் ஏற்றுன்னு மாற்றி சர்ஜியோ அப்படின்றது கினாபரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் கொரெட்ஸ்கா உள்ள வந்த ரெண்டாவது செகண்ட்ல கோல் அடிக்க போயிட்டான் நீங்க வந்து செகண்ட் ஆஃப்ல எல்லாம் நீங்க அடாப்ட் ஆகிறதுக்கெல்லாம் யோசிக்கவே கிடையாது நீங்க நாங்க எப்படி ஆடணும் தெரியுமா அப்படின்ற மோட்லயே உள்ள வந்தீங்க செஞ்சாங்க உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே சொல்றேன் கொரெட்ஸ்கா இருந்தா இந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிசிக்கலா சரியான மிட்ஃபீல்டர் சரியான பிளேயர் யாவி பெட்ரி எல்லாரையுமே வந்து ஒரு வழி பண்ணிருப்பான் அவன் கொரெட்ஸ்கா இருந்தா எப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட். அதான் நீங்க அந்த மேட்ச்ல ஒத்துக்கணும். ஒரு மீம்ல ஒருத்த அப்படியே பார்த்துட்டு இல்ல ஒரு Black American அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பேசுறது. சோ கடைசி மேட்சா வேற என்ன என்ன சொல்றது, நாங்க ஜெயிச்சுதான் தோத்துட்டீங்க, ரிவெஞ்ச் வந்து உங்க ஊர்ல சேவிங்களான்னு பாப்போம் வாங்க பார்ப்போம். சி ரிவெஞ்சன்லாம் எனக்கு இப்போ பேயன் விளாண்டதை பார்த்தா அடுத்த மேட்ச் அவங்க கூட ஜெயிப்பாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு உண்மையாலுமே. ஏன்னா சிஸ்டம் வந்து பேயன் மேனேஜரை ஊருக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சிஸ்டம் டக்கு டக்குன்னு மாற்றுங்க, அதுக்கேற்ற மாதிரி சாவி வந்து ஃபாஸ்ட்டாக மாற்றலையோங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக அது ஒரு டவுட். ஏன் வந்து அவர் அடாப்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டார்டிங் 11 ஏன் அந்த ஸ்டார்டிங் 11 வந்து அப்படி எடுத்தாருன்னு டவுட். ரெண்டாவது வந்து இந்த ரஃபீனியா வந்து ஒரு மாதிரி ரொம்ப செல்ஃபாக வளர்றான். அவன் என்னமோ மனசில் வந்து அவன் வந்து ஒரு நெய்மாரோ இல்லை நியூஏ டீமில் இருக்க வினிசியஸ் ஜூனியரோ அந்த மாதிரி இருக்கட்டும் தப்பு இல்லை. லாலிகாலாம் நல்லா இருக்காது. சாம்பியன்ஸ் லீக்ல இந்த இடத்துல வந்து ஒரு 5 தடவை ட்ரில் பண்ணியா பிடிச்சிட்டு போட்டாங்க அவனை பாக்கெட் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணணும், நீ கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வரணும், பாலை பின்னாடி போட்டு விளையாடு. ஆனால் போட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவே 4 பேரை வந்து அவன் சைடு இழுத்துக்கிட்டு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு கோலுக்கு வந்து டீகாயாக தான் இருந்திருக்காரு. அதை பண்ணி நீ பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் மானே, நீங்க சொன்னீங்களா இறக்கி பின்னாடி இறக்கி ஸ்ட்ரைக்கரே ஆடல அன்னைக்கு வந்து முல்லரும் மியூசியலாவும் தான் ஸ்ட்ரைக் 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் முதல்ல இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து இது பண்ண உடனே இப்படி மாறிட்டாங்க 2 பேர் இப்படி 1-1 போட்டு ஃபுல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்க இவங்களதான் ஆடுறீங்க செஞ்சாங்க உங்களான இவங்களை டேவிஸா பாக்கெட் ஹெட். எனக்கு என்ன தெரியுமா பயம், இப்போ அடுத்த மேட்சும் தோத்துட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்து வச்சுக்கோங்க பார்சாவோட நிலைமை முடிச்சு முல்லர் ஏதாவது சொல்லுவான்ல சேட்டை பண்ணுவான்ல அதை நினைச்சுதான் முன்னாடியே பேச ஆரம்பிச்சேன். அதை நினைச்சுதான் பயம் மாட்டேன். லெவன்டாஸ்கி டனல்ல வந்து அது ஒரு போயிருச்சு. அது சும்மா அந்த அந்த ஒரு சின்ன கிளோன் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து டனல் உள்ள அவங்க வார்ம் அப் முடிச்சுட்டு டனல் உள்ள வரும்போதே வந்து ஹக் பண்ணிட்டு வர்றது அது எல்லாமே ஸ்போர்ட்டிங் ஸ்பர்ஸ். அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் சொல்லிடலாம். நான் இந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதுல தோத்துட்டாங்க. மறுபடியும் 62வது நிமிஷம் தான் கிரீஸ்மேன் இறக்கணும். ஆமாம், அது ஒன்று தான் அந்த மேட்சை டாக்கிங் பண்ணிட்டு தோத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்பர்ஸ். ஸ்பர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா காண்டே வந்து ஒரு வந்ததுக்கப்புறமா இது ஆடக்கூடிய வந்து ஃபஸ்ட்டு யூசிஎல் சீசனு காண்டே வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அதை அவங்க வந்து ஏதோ ஃபுல்ஃபில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு அந்த கெமிஸ்ட்ரின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து கேனு சன்னுக்கா அவங்களுக்குள்ளேயாவது வந்து ஒரு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். இப்போ சுத்தமாக இல்லை. போன மேட்சே வந்து ரிச்சார்லிசனோட 2 ஹெட்னால வந்து அவங்க வின் பண்ணி இது பண்ணானுங்க. இந்த மேட்ச் வந்து ரிச்சார்லிசன் அதே மாதிரி வந்து ஹெட்டட் பால்ஸ்லாம் வந்துச்சு, பட் அவனால் கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங்கு மார்க்கஸ் எட்வர்ட்ஸு ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணான்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 9 பிளேயர்ஸை வந்து பாஸ் பண்ணி போய் ஹி ஆல்மோஸ்ட் கோல்டு அந்த கோல் போயிடுச்சுனே தான் நினச்சேன். ஒரு சூப்பரான ரன்னு ஆல்மோஸ்ட் ஆஃப் த கோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 8 to 9 பிளேயர்ஸை தாண்டி வந்து எடுத்துகிட்டு, அதுவும் வந்து ஸ்பர்ஸ் பிளேயர்ஸு. ஏன்னா அவங்க எவ்வளோ வந்து ஃபிசிக்கலாக இருக்காங்க. ஏன்னா எரிக் டயர்லாம் வந்து 2 வாட்டி வந்து கிராஸ் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் கோட் பண்ணிட்டான். அது போயிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஸ் லீக் இந்த சீசனோட கோலில் கண்டிப்பா அதான் தான் ஆயிருக்கும். இல்ல ஆனா அது போல வேற லெவல்ல இருந்த சீரியஸாவே. அதுவும் லாரிஸ் வந்து பந்து வரதே தெரியாது, ட்ரிபிள் பண்ணி லெஃப்ட்ல இருந்து கார்னர்ல இருந்து சொல்லும். நான் தான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சேனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எமர்சன் ராயில வந்து நட்மேக் பண்ணி ஆக்சுவலா வந்து அது எப்படின்னா அவன் இத்தனைக்கும் கிராஸ் ஃபுட்ல இருக்கு அதை வந்து கிராஸ் ஃபுட்ல வந்து நட்மேக் பண்ணி லோரிஸையும் வந்து நட்மேக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு போவான் கடைசி கோல். அது வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல உங்களுக்கு ஹோப்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போன கோல். அந்த கோல் தான் வந்து அண்ணன். ரெண்டாவது இவர் காண்டே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து சானோட மிகப்பெரிய டிராட்டு. ஒரு 7 கேமாவோ என்னமோ வந்து அவன் கோலே அடிக்கல. ஸோ வந்து எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் என் ஸ்குவாடில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்ன அடுத்து நடக்க போகுது, சான் வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி டாட்னாமுக்கு வந்து ஹாரிகேன் சானுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக இதை சொன்னதுக்கப்புறம் சானோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சாங்கெல்லாம் அங்கேருந்து ஒன்றும் வெளியே அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாண்ணா ஏன்னா கேன் கூட வந்து வெளில போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, இப்போ இல்ல. மேபி நெக்ஸ்ட் சீசன் இருக்கலாம் இருக்கலாம் கலாம் கலாம் அப்டேட்டுகள். இது தவிர வேறு ஏதாவது மேட்ச் மிஸ் பண்ணியிருக்கமான்னு தெரில. பட் இந்த வந்து அவ்வளோதான் பார்த்தோம், மெயின் மேட்சஸ் இவ்வளோதான். இது இல்லாமல் வேறு ஏதாவது மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். இந்த மேட்சை பற்றி இல்லை இந்த வாரத்தை பற்றி ஒரு தடவை சொல்லணும்னா, போன வாரம் தோற்றுருந்தா நிறையா பேர் ஜெயிச்சிருந்தாங்க. போன வாரம் ஜெயிச்சிருந்த பேரும் ஜெயிச்சிருந்தாங்க, எதிரே பார்க்காத சில பேர் தோற்று போயிருந்தாங்க. ஸோ எதிரே பார்ப்போம். யுனைடெட் வந்து விளையாடலாம், மனம் இன்னைக்கு நைட் விளையாடுறாங்க. ரொனால்டோ எப்படி ஆரம்பிப்பாரு, கோல் அடிப்பாரு, லைனப் வந்துருச்சு, தலைவன் வந்து ஸ்ட்ரைக்கர், தலைவன் கோல் அடிக்கிறாரு, பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு.